ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சாமை அரவர் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோம். சாமை ஒரு கப்பு, அரை கப்பு பாசிப்பருப்பு. இந்த பாசிப்பருப்பை வறுத்துட்டு அரை கப்பு எடுத்துட்டுருக்கேன். ஒரு பாண்டில் குறுமிளகு நல்லா தட்டி போட்டுங்க, கொஞ்சம் ஜீரகமும் போட்டு நெய்யில் அதை வறுத்துக்கணும். இஞ்சி 4 துண்டு போட்டிருக்கேன். அந்த இஞ்சி ஒன்று வதங்கினதுக்கு அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு பிடி போட்டுங்கோ, அதுவும் வதங்கிட்டு நல்லா. அது வதந்ததுக்கப்புறம் இந்த ஒரு கப்பு சாமைக்கு 2.5 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். உப்பையும் போட்டு விடுங்க. அது நல்லா கொதிக்கட்டும். அது இன்பிட்வீன் நம்மள்ட சாமையும் பாசி பருப்பையும் நல்லா அலம்பி வாரி வச்சுருக்கோம். அப்போ அதில் போட்டு விட்டோம். ரெண்டு தலை தலைச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வாரி குக்கரில் வச்சிருக்கேன். மூடி போட்டு நல்லா வெயிட்டு போட்டு குக்கருக்குள்ளே வேக வச்சு விடுவோம். 5-7 நிமிஷம் வரை வைக்கலாம். இப்போ தான் நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு. அது நல்லா குழஞ்சி வந்திருக்கு வெண்பொங்கல். இதை போகிறத நீங்கள் அவ்வளோ தேவைக்கு ஏற்று விட்டுக்கலாம். போகிறத கொஞ்சம் நெய்யும் விட்டு கருகாப்பிலையும் போட்டுடலாம். இப்போ நல்லா சேர்த்து இளக்கி கருகாப்பிலையும் போட்டு சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு.